Hi friends, welcome to Madhu's Creations. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவில் நான் காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஒரு குர்த்தி வித் பேட் செட் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட கலர் வந்து அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்குது. இந்த கலரில் என்கிட்ட ட்ரெஸ் இல்லாததுனால கலருக்கு வேண்டியே நான் இதை வாங்கினேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பட்டன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3/4 ஹேண்ட் வருது. அதுலேயும் அந்த ஒரு சின்ன லேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெக்கில் கொடுத்துருக்காங்களே அதே ஒரு சிம்பிள் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து இந்த மாவு பிரிண்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து மெஷின் வாஷ் பண்ணிங்கன்னா இதோட லைஃப் டைம் கம்மியாக தான் இருக்கும். ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம், கையில் நீங்கள் வந்து ஷாம்பில் ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பியூர் காட்டனில் தான் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த பிஸ்தா க்ரீனில் ஒரு பியூர் காட்டன் கிளாத்தில் இந்த மாவு பிரிண்ட்னு சொல்லுவாங்களே, ஃபாயில் பிரிண்ட்னு சொல்ல முடியாது, மாவு பிரிண்டில் இந்த இது இருக்குது. கிளாத் வந்து இந்த சம்மருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தியாக தான் வருது. சைஸ் வந்து நான் எம் பிக் பண்ணியிருக்கேன். பேக் சைடும் இதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து இதோட பேண்ட்டும் அதே பிஸ்தா க்ரீனில் தான் இந்த டிசைனில் வருது. ஸோ இந்த பிரிண்ட்டுமே அந்த மாவு பிரிண்டில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும். பேண்ட்டோட கிளாத்தும் பியூர் காட்டனில் தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் வந்து ஒரு சைஸ் எக்ஸஸாக எடுத்துக்கிறப்ப பேண்ட் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க டைட்டாக இருக்குன்னு, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. இது வந்து 500 தான் ரேட் வந்துச்சு. டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. கரெக்டான ரேட் இப்போ எனக்கு தெரியல, அதனால தான் நான் சொல்லலை. ரொம்பவே இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து இந்த ஒரு குர்த்தி வித் ஷால் செட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு அனார்கலி பேட்டர்னில் வந்திருக்கு. நான் முதல்ல சைட்டில் பார்க்க நேரம் பேண்ட்டும் உண்டு அப்படின்னு நினச்சேன், பட் பேண்ட் கிடையாது, குர்த்தி வித் ஷால் தான் வருது. இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப் ஃப்ரில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளேயர்ஸ் வந்து ஒரு அளவுக்கு இருக்குது. கிளாத் வந்து ரேயான் கிளாத்தில் இருக்குது. வெயிலுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரேயானும் காட்டனும் கலந்த கிளாத் மாதிரி இருக்குது உங்களுக்கு. கீழே வந்து இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இது தனியாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அதே கிளாத்து தான். இது வந்து உங்களுக்கு ஃபாயில் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாயில் பிரிண்ட்லாம் வந்து நீங்கள் துவைக்க துவைக்க ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மெஷின் வாஷ் இல்லாமல் கையில் நீங்கள் துவைச்சிங்கன்னா, ஷாம்பில் ஊற வச்சு துவைச்சிங்கன்னா லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். இது வந்து 3/4 ஹேண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு டிசைனுமே கிடையாது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இன்னர்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லுக்கு. இதில் நான் எம் சைஸ் தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி காமிச்சதில் எம் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன், அது வந்து பயங்கர கரெக்டாக இருந்துச்சு. பட் இது வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் சைஸ் வந்து நம்ம பிடிச்சி தச்சுக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாட் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஹேங்கிங். இது வந்து இதோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. பின்னாடி எந்த டிசைனும் கிடையாது, இந்த ஹேங்கிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோஷ்ரிக்கி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த நாட் கொடுத்துருக்கிறது, இந்த ஹேங்கிங் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஹைட் வந்து நான் போட்டு காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். ஷால் இது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. துப்பாட்டாவோட ஹைட் வந்து எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நான் ஹைட் கம்மினால எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எனக்குமே வந்து ஒன் சைட் வியர் பண்ணுறது தான் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இதை நான் போட்டு காமிக்க நேரமே உங்களுக்கு தெரியும். துப்பட்டா வந்து ஒன் சைடு நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் விடுறப்ப இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவும் 500 தான் வந்துச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.